மகாராஷ்டிர மாநிலம் நாசிக்கில் உள்ள மருத்துவமனை ஒன்றில் ஆக்ஸிஜன் டேங்கரில் ஏற்பட்ட கசிவு காரணமாக ஆக்ஸிஜன் விநியோகம் தடைபட்டு 22 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்த மருத்துவமனையில் உள்ள டேங்கரில் ஆக்ஸிஜன் நிரப்பிக் கொண்டிருந்த போது டேங்கரில் திடீரென கசிவு ஏற்பட்டு பலத்த சத்தத்துடன் வெளியேறியதாக கூறப்படுகிறது. இந்த விபத்து காரணமாக மருத்துவமனைக்கான ஆக்ஸிஜன் விநியோகம் தடைபட்டு அங்கு சிகிச்சை பெற்றுக் கொண்டிருந்த 22 நோயாளிகள் உயிரிழந்து விட்டதாக நாசிக் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த சம்பவம் குறித்து விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் இதற்கு காரணமானவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் மகாராஷ்டிரா மாநில உணவுத்துறை அமைச்சர் ராஜேந்திர சிங்கானே கூறியுள்ளார். நாசிக் விபத்தில் உயிரிழந்தோர் குடும்பத்திற்கு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் விடுத்துள்ள செய்தியில் இந்த விபத்து குறித்து அறிந்தவுடன் தாம் மிகுந்த மனவேதனை அடைந்ததாக ட்விட்டர் செய்தியில் தெரிவித்துள்ளார். நாசிக் விபத்தால் ஏற்பட்ட உயிரிழப்பு குறித்து ஆழ்ந்த வேதனை தெரிவித்துள்ள பிரதமர் நரேந்திர மோடி மருத்துவமனையில் ஆக்ஸிஜன் கசிவால் இந்த விபத்து ஏற்பட்டிருப்பது மனதை உருக்குவதாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த துயரமான தருணத்தில் உயிரிழந்த குடும்பங்களுக்கு தமது ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் பிரதமர் கூறியுள்ளார். மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா, மத்திய அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங், அமித்ஷா, நிதின் கட்கரி, பிஜேபி தலைவர் ஜே பி நட்டா உள்ளிட்ட பல்வேறு தலைவர்களும் உயிரிழந்தோர் குடும்பங்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளனா்.